Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய கடலை மாவு ரெட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறாங்க நெய்யெல்லாம் நல்லா ஈட்டானதுக்கப்புறமா இந்த கப்பால் ரெண்டு கப்பளவுக்கு நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு கடலை மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும் அப்போ தான் வந்து லட்டு சாப்பிட்டு சொல்ல பச்சை வாசனை இல்லாமல் இருக்குது இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வறுத்தாச்சு நிமிஷம் நிமிஷம் போல் அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்துட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கடலை மாவுடைய பச்சை வாசனை வராத அளவுக்கு வறுத்துக்கலாம் இருபது நிமிஷம் போல் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம சேர்த்துருந்த நெய்யெல்லாம் கொஞ்சமாக வந்து மெல்ட் ஆகி வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றதுக்கப்புறமா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் போல் நல்லா ஆற விட்டுடலாம் மிக்சி ஜாரில் முக்கா அளவுக்கு சக்கரை செத்துக்கலாங்க கூடவே ரெண்டு ஏலக்காய் செத்து நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம் பத்து நிமிஷம் போல் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க சுகர் பவுட்ரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது கூடவே ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உரிமைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய நம்மளுடைய கடலை மாவு லட்டு ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்பவே சுவையாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்